நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்கு முன்பாக இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பதற்றமான நிலை தான் இப்போது இங்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழகத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய தூபிகள் உடைக்கப்பட்டிருப்பதனுடைய காரணமாக பல்வேறுபட்ட தரப்பினர் அவற்றுக்கான நியாயத்தை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே அவற்றை இடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு கனரக வாகனங்கள், நாங்கள் இப்போது இருப்பது பரமேஸ்வரா சந்தியிலிருந்து வரக்கூடிய அந்த வீதி, மற்ற பகுதியில் பின்பக்க வாயிலாலே அந்த இரண்டு கனரக வாகனங்களும் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இடிபாடுகள் இன்னுமே பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளே தான் இருக்கிறது. பல்கலைக்கழக வாயிலே அமர்ந்திருந்து பலர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்பதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு மாவை சின்னராஜ் அவர்கள் இந்த இடத்துக்கு வரை வந்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஞானம் ஸ்ரீதரன், யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வர் திரு மணிவண்ணன் அவர்கள், நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், அரசியல் தரப்பு சார்ந்த பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினர், அதே போல பொதுமக்கள் என்று பலர் இந்த இடத்திலே வாயில் முன்பாக அமர்ந்து உரத்த துணிகளே கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருப்பதை பின்புறமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் கிடையாது, இப்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளியே வர வேண்டும், அதன் அடிப்படையிலே அவர் தங்களுக்கு உத்தரவாதம் ஒன்றை தர வேண்டும், மேலும் உடைக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஏனைய தூபியை வெடிக்க விடாமல் தடுப்பதற்குரிய உத்தரவாதமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய ராணுவம், விசேட அதிரடிப்படை, காவல்துறை, அதற்கு மேலதிகமாக புலனாய்வாளர்கள் இந்த பகுதியில் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட இரண்டு மாணவர்கள் சற்று முன்பதாக கைது செய்யப்பட்டார்கள். பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து வெளியே வருகிற போது புகையிரத தண்டவாளத்தினுடைய அருகில் வைத்தவர்கள் கைது செய்யப்பட்டு கோப்பாய் காவல் நிலையத்தை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான நிலவரங்கள் தான் இப்போது இந்த காலத்திலே இங்கிருந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். மீண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இருந்து இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தோம். அதிலும் குறிப்பாக அவருடைய பிரதானமான கோரிக்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் இடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அல்லது இடிக்காமல் தவிர்க்கப்படக்கூடிய தூபியை உத்தரவாதம் தந்து இடிக்கப்படக்கூடாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமாக அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இப்போது உள்ளே இருந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்கிறது, ஒலி வடிவம் மூலமாக இந்த தகவல் பெறப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் அந்த விடயம் குறித்து பேசியிருக்கிறார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் அகற்றப்பட வேண்டும், புதிதாக கட்டடங்கள் அமைக்கிற போதும் சரி அனுமதி பெறப்பட்டு தான் அது அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமக்கு புலனாய்வு பிரிவினர்களால் யாருக்கோ தகவல் கொடுக்கப்பட்டு கடிதம் கிடைத்ததாகவும் அந்த கடிதத்தை செயற்படுத்துமாறு தனக்கு கீழே பணிபுரியக்கூடியவரிடத்திலே இதை பரிமாறியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, சட்டவிரோத கட்டடங்கள் எப்படி இருந்தாலும் அகற்றப்பட வேண்டும், இந்த பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனை போல அவர் பேசியிருக்கிறார். இதை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்பது அவருடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கு. அது மாத்திரம் கிடையாது, போராட்டத்திலே ஈடுபடக்கூடியவர்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக அவருடைய வார்த்தை பிரயோகம் இந்த இடத்திலே அமைந்திருந்ததை பார்க்கக்கூடிய அந்த ஒலிவடிவத்தை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். அது சொல்லியிருக்காங்க, சும்மா நான்கு பேர் வந்து ஆர்வக்கோளாறுனாலே இதிலிருந்து ஒலி எழுப்புவதால் இது மாறிவிடாது, அவர்கள் வெளியேறி செல்ல வேண்டும், வெளியேறாவிட்டால் அதற்குரிய வழிகளையும் தாங்கள் பார்ப்போம் என்று சாரப்பட அவருடைய ஒலி வடிவம் அமைந்திருக்கிறது என்றுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எதை கேட்டு அவர்கள் இந்த வாயிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர் வந்து அந்த உறுதிமொழி தர வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வழியிலே அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது முக்கியமாக பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது என்பதுதான் இப்போது இங்கிருக்கக்கூடிய கலன் நிலவரம்.